ஹலோ மக்களே, எனக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால குரல் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று காலையில் 5 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா எழுந்திரிச்சு டொப்பு டொப்புன்னு வெட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஆட்டோட காலுங்க. இது முன்னாடியே வாங்கி நல்லா கறுக்கி அதை இருக்க மேலே இருக்க முடியெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு அந்த கால் முழுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலைலாம் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கடலையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு சட்டியை வச்சு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து விசில் விட்டு வச்சுருக்கோம்ல, அதிலேருந்து ஆட்டுக்காலை வந்து எடுத்து போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கறிமிளகாய் தூள், அதுக்கப்புறம் அதே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு தேங்காய் கல்லையை எடுத்து ஊற்றிட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு உப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக இருக்குங்க. கறி மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.